ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிறது பர்த்டே ஷீட் கேக்குன்னு சொல்லலாம். இது ஸ்ப்ரிங்கிள்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப கலர்ஃபுல்லாக பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் மெஷர் பண்ணிவிடுங்க. நான் என்னோட அகாரோ ஓடிஜி அவன் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த ப்ராடக்டோட லிங்க் வந்து கீழே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிக்சிங் பவுலில் ரெண்டு முட்டை, அதுக்கப்புறமா வெனிலா எசன்ஸ் சுகர் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ண போகிறோம். இந்த கம்ப்ளீட் ரெசிபியோட டிஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸ், அதாவது ரிட்டன் ரெசிபி வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுக்குறேன், அதில் செக் பண்ணுங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப் பிக்சர்ஸோடய உங்களுக்கு டீட்டெயில்ஸ் இருக்கு. ஸோ நல்ல பீட் ஆனதுக்கப்புறம் உருக்கின பட்டர் இல்லைனா ஆயில் ஆட் பண்ணி அதையும் ஒரு 1 மினிட் நல்லா இன்கார்பரேட் பண்ணிடலாம். இப்போ வந்து பால் வச்சுருக்கேன். இந்த பாலில் பாதி அளவு பால் மட்டும் ஆட் பண்ண போகிறோம், ஃபுல்லாக ஆட் பண்ண போகிறது இல்லை. ஏன்னா வந்து நமக்கு தேவைப்பட்டால் ஆட் பண்ணால் போதும். இப்போ இதில் வந்து மைதா மாவு, பேக்கிங் பவுடர், கொஞ்சமாக உப்பு போட்டு நல்ல ஒரு ஸ்பேச்சுலா வச்சோ இல்லைன்னா விஸ்க வச்சு மெல்லமாக மிக்ஸ் பண்ணுங்கள். ஓவராக மிக்ஸ் பண்ணாதீங்க. இப்போ இதில் வந்து ஸ்ப்ரிங்கிள்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து எந்த டைப் ஆஃப் ஸ்ப்ரிங்கிள்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அதை ஒரு ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஷீட் ட்ரேயில் வந்து பார்ச்மெண்ட் பேப்பர் லைன் பண்ணியிருக்கேன். அதில் நம்மளோட பேட்டரை ஊற்றி நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி அவனில் வச்சு பேக் பண்ணி எடுத்துடலாம். ஸோ கேக் வந்து கம்ப்ளீட்டாக கூல் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஃப்ராஸ்டிங் வேணுமோ அதை வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறது க்ரீம் சீஸ் ஃப்ராஸ்டிங். இதோட லிங்க் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள். இந்த ரெசிபியோட வீடியோ ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருக்கேன், ஃப்ராஸ்டிங் ரெசிபி. அதுக்கப்புறமா உங்களுக்கு எவ்வளோ பெரிய சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு பீசஸ் போட்டு நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா உங்களோட கன்ஃபெட்டி ஷீட் கேக் ரெடி. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணுங்கள்.